அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 10 days லீவ் முடிஞ்சு போச்சு. இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சு போயிருந்த லீவ் மட்டும் இன்னையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம லன்ச் ரெடி பண்ணணும், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், அப்படி இப்படின்னு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு குக்கரை காய வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்துட்டு கைமா பிரியாணி தான் செஞ்சு கொடுக்க போகிறேன்னா, அதுக்காக அரிசியை களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்ருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஏண்டா போயிட்டு வந்தோன்னு இருந்துச்சுங்க. என்ன வெயிலுன்றீங்க? சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உஷாரா கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு எங்கே இருக்க அறிவு? பட்ட பகலில் போகிறோமே, இப்படி வெயில் அடிக்குது, ஒரு கொடையாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னு அறிவு இருந்துச்சா? அந்த அறிவு இல்லாமல் சும்மா போய் அம்மாடி எம்புட்டு வெயில் அப்படி சுழி சுழிந்து அடிக்குது. அந்த விமான சாகசத்தை பார்க்குறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மயக்க போட்டு விழுவிடாங்களோ, அதை தான் பார்க்க வேண்டிய காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சா? அதுவும் ஒரு 11-12 o'clock 1 மணி வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ வந்துட்டு சும்மாவே நம்ம பீச்சில் வெயில் அப்படி அடிக்கும், சொல்லவா வேணும். செம்ம வெயில், ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு. பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு நம்மளும் ஒரு ஆர்வத்தில் கிளம்பியாச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பாப்பாலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நின்றும் பார்க்க முடியல, உட்காரவும் முடியல. அந்த மண்ணில் ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோன்னு இருந்துச்சு. ஒரு ஆட்டோவும் அலவுட் கிடையாதா? அங்கேருந்து நடந்தே நம்ம வீட்டுக்கு வரணும், 111 மயிலாப்பூர் வரைக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? ஒரு ஆர்வத்தில் எதுக்கு தான் எதுக்குமே அவசரப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறவங்க கொஞ்சம் ஈவினிங் டைம் வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் வச்சா அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் மயக்க போட்டு விழுவுறாங்கள, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு டீயை ஊற்றி ஆற வச்சாச்சு. பாப்பா வந்துட்டு நேற்று ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, செம்ம வெயில், அவளால் தாங்கவே முடியல. இன்னைக்கு வேற ஸ்கூலாக காலையில் எழுப்புறதுக்குள்ளே ஒரு வழியாயிருச்சு. நான் அப்போவே சொன்னேன், வேணாண்டி இங்கெல்லாம் போக வேணாண்டி, ரொம்ப வெயிலாக இருக்கும்டி. இல்லை இல்லை, அவெல்லாம் போகிறேன், நான் போயே தீருவேன், நானும் வந்துடுவேன்ப்பா, நானும் நடந்துருவேப்பான்னு இந்த வாயிலே வடை சுட்டுட்டு வந்து நடக்க முடியல அவளால். பாவம், சின்ன பிள்ளைங்க தானே, வெயில் நம்மளாலே தாங்க முடியல, அவங்களால எப்படி தாங்க முடியும்? தாங்க முடியல. எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமையாயிருச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே அரைச்சிட்டு கைமா பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம எப்பயுமே பிரியாணி செய்வோம்ல, அதே மாதிரி நெய் ஊற்றிட்டு ஸ்பைஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நம்ம எம்பிட்டு காரை சாப்பிடுமோ தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுட்டேன்னா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 1 cup வந்துட்டு அரிசி எடுத்திருந்தேன்னா, அதனால் வந்துட்டு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு 2 minutes எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல, அதை விட கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி சிக்கன் சேர்த்துருக்கோம்ல, அதனால நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 1 cup ரைஸ்க்கு வந்துட்டு நான் 1.5 cup தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த அரிசி வந்துட்டு நல்லாவே தண்ணி இழுக்குதா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம், அந்தளவுக்கு தண்ணி இழுக்குது. சாப்பாடு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. உப்பு வந்துட்டு கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தால் தான் சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியும் போட்டுட்டு நல்லா தண்ணி வற்றி வரும்ல, அப்போ வந்துட்டு குக்கரை மூடி ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சா. இதுதான் பாப்பாவுக்கு இன்றைக்கி லன்ச் ரெசிபி. அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டும் கொஞ்சம் சிப்ஸும் வச்சு விட்டுட்டேன். பாப்பாவுக்கு பசிச்சா எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஸ்நாக்ஸ் வச்சு விடுறது தான். நேற்று வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கும் தலைக்கு குளிக்க வச்சுட்டேன். நேற்று ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சா, ரொம்ப அழுக்காக இருக்கும் பாப்பா தலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தண்ணி எதுவும் தலைக்கு தான் குளிக்க வச்சேன். இன்றைக்கும் தலைக்கு குளிக்க வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அவளை வந்துட்டு தலைசி விட்டுட்டு இருந்தேன். நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நேற்று அஃப்ராவுமே நல்லா என்ன சொல்கிறது, டயர்டாயிட்டா, எல்லாருமே டயர்டாயிட்டோம். காலெல்லாம் நடந்து நடந்து அப்படியே பொங்கிருச்சு. எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்களாம் வயல்லலாம் வேலை செஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி திட்டிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு, இது அப்படியே லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம். எப்பயும் போல் தான் அஃப்ரின் பாப்பாக்கும் அவங்க அத்தாக்கும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னிலேருந்து காலையில் இதே வேலை தான், அவங்களுக்கு பேக் பண்ணி, இவங்களுக்கு பேக் பண்ணி, அவங்களை கிளப்பி, இவங்களை கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாயிருவோம்ல. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பாங்க லேடிஸு. காலையில்
பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்டலாம் பேசிடவே கூடாது. ஏன்னா நானும் அப்படி தான் வேலை செய்யும்போது நானும் ரொம்ப உக்ரமாக இருப்பேன். காலையில் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பேன், நடுவில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடுப்பாயிடுவேன். இப்போ வந்துட்டு ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு ஒரு பாப்பாவை ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு ஒரு பாப்பாவை வேலைக்கு அமிச்சிட்டு இன்னொரு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், இப்போ அதான் நமக்கு டாஸ்க்கு அப்படின்னு வந்துட்டு காலையில் சாப்பிடல எதுவுமே. இந்த பேரிச்சை பழத்தை சாப்பிட்றதுக்குள்ளே மூஞ்சி போடுற கோணத்தை பாருங்களேன், ஒரு முக்கோணமாக போகும். அக்கா தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா தங்கச்சி சும்மா டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிறா. அக்காவை மிஞ்சிருவா போல இருக்குது. ஒரு வேளையாக கிளப்பியாச்சு, ஒரு 10 days அப்படின்னு வீட்டில் இருந்தாள். அதனால் அப்ரா குட்டி வந்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. இப்போ அவங்க அக்கா போகிறான்னு சொல்லணும்னா ஒரு மாதிரி ஆகிட்டா. அவள் அக்கா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா, அவங்க அத்தா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தா, விளையாண்டுட்டு இருந்தா. இவள் பாருங்கள் அப்போ வாயில் வச்சது இன்னமும் வாயில் வச்சு மின்னுட்டே இருக்கா. எப்படியும் ஸ்கூல் போய் கிளாஸ்க்கு போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவளை விடவே இல்லை, போமா அப்புறம் அழுகுவா பாப்பான்னு சொல்லிட்டு அவளை வெளியே அமுச்சு விட்டுட்டு அஃப்ரா குட்டியை கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் எங்கே நம்ம பிள்ளை சமாதானம் ஆகுறது, போகிற வழியே பார்த்துட்டு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருந்துச்சு பிள்ளை. அப்புறமா அவங்க அத்தாவும் கிளம்பிட்டாங்க. அஃப்ராக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ண முடியும், இனிமேல் இதான் ரொட்டீன். கொஞ்சம் 2 நாளைக்கு கஷ்டப்படுவா, அப்புறம் அவளுக்கும் பழகி போயிடும். இப்போ வந்துட்டு சுட சுட டீயை சூடு பண்ணிட்டு நம்ம குடிச்சு நம்ம பிரிஸ்க் ஆகணும்ல, அதுக்காக அடுப்பில் டீயை போட்டுட்டு மிஷின்லேயும் துணியை போட்டாச்சு. இப்போ மிஷின் துவைக்கிறதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இருக்கும்ல, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறது, நான் டீ குடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா மத்தியான குக்கிங்கை எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு இருந்துச்சா, அப்படியே எலும்பு குழம்பு மாதிரி வச்சுட்டு அம்மா வந்து புதினா துவையல் அரைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் அப்படி கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு குக்கர் வச்சுட்டு எலும்பு குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் எலும்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும், நம்ம வீட்டுக்கு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். அதில் சுண்டல் போட்டு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னையோட பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட டேட் முடியுது, அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எதையுமே அது ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுட்டோன்னு வைங்களா, அதை கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி வேலையோட வேலையை அதையும் செஞ்சலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கிட்டு சூப்புக்கும் ரெடி பண்ணியாச்சு. குழம்புக்கும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், ரொம்ப கொலக்கொலன்னு வச்சா நல்லா இருக்காதா, மசாலா ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ வந்துட்டு கறி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை எப்பயும் போல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டோன்னு வைங்களேன், அந்த எலும்போட எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக நம்ம எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். தேவையான உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான். குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம அஃப்ரா குட்டியும் இன்றைக்கி தலைக்கு குளிக்க வச்சாச்சு. நேற்று போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி எல்லாருக்குமே தலைக்கு ஊற்றி விட்டாச்சு. ஏன்னா நேற்று அவ்வளோ ஸ்வெட்டாச்சு, வந்தவனே குளிக்க வச்சோம்னா சளி பிடிச்சிரும்ல, அதனால் வந்தவனே குளிக்க வைக்கல. இன்றைக்கி 2 பேருக்குமே நல்லா தலைக்கு ஊற்றி விட்டாச்சு. இப்போ ப்ரெட்டில் இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் வந்துட்டு ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குமா, லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொட்டி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடுமா. அதனால தான் நம்ம கிளற பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகும். இப்போ எவ்வளோ ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி ஈரப்போதம் இருக்கும் லைட்டாக, அது எல்லாமே ட்ரை ஆகி நல்லா மணல் மாதிரி ஆகும்ல, அதளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஏதாவது ரெசிபீஸில் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு, இன்னும் நல்லா மணல் மாதிரி குக் ஆகணும். இப்போ வந்துட்டு நல்லா முக்கா ஸ்டேஜ் வந்துடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வோம்ல, நக்கெட்ஸு ஏதாவது சிக்கனில் செய்வோம், ஏதாவது ஒரு ரெசிபி செய்வோம்ல, அப்போ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலலாம் வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் தான், அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிற வேண்டியது தான். நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம்ல, இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நம்ம வந்துட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னு வைங்களேன் நல்ல மணல் மாதிரி நெருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்துச்சு, நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். நெக்ஸ்ட் எப்பயும் போல் வீடு துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, அந்த மாதிரி பல வேலைகளை முடிச்சுட்டு பெட் கவரும் மாற்றியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. பெட்ஷீட்டும் போட்டாச்சு, தலைவாணி எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை தான் அந்தந்த பிளேஸில் செட்டில் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகிற வேண்டிய வேலை இருக்கா, அதனால் அஃப்ரா குட்டியும் நான் ரெடி பண்ணணும். அவளையும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ செக் பண்ணணும், சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா, பைப்பை மூடிட்டோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். ஆனத்தில் பார்த்தீங்கன்னா பெப்பர் போட மறந்துட்டேனா, சரி அதையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தூவி கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா
சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம அப்ரா குட்டியும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வந்துட்டு வெளியில் போகணும்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி கேட்குறா, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளிக்கணும் அப்ரா குட்டிக்கு. இப்போ அதனால் அதை ஓப்பன் பண்ணித்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் வந்துட்டு பேங்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த கவரில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போகல, ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, அதனால் அம்மா வீட்டில் கீழே விட்டுட்டு நான் மட்டும் தான் போக போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோ தான், அந்த கச்சேரி ரோடே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், இப்போ வந்துட்டு சந்தில் போகிற மாதிரி இருக்குல்ல, பெரிய ரோடாக இப்படி ஆக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக சரியாயிரும்னு நினைக்கிறேன். நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணியாக லஞ்சுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. வந்த உடனே அந்த அக்கா வந்துட்டு வேலை செஞ்சிருவாங்க, இருந்தாலும் நம்ம போன டைம் சரியில்லை. ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்தவுடனே பாப்பா வந்துட்டு அழுதுட்டு இருந்தேன், என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அம்மா வீட்டில் வெளியில் வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன். முடிஞ்சிருச்சு, நல்ல வேலையா இருக்குல்ல. இன்னொரு அப்பான்னு சொல்லுமா, சொல்லு அப்பாங்க, அப்பாங்க காசு இருக்கு அப்பாங்கம்மா, அப்பான்னு சொல்லு, அப்பா கூடுமா, மாமான்னு சொல்லு, 500 சொல்லு, அப்பா சொல்லு, கேளு படுக்க நானா குடுத்தேன், அங்க குடுத்தது என்ன அடிக்கிறா, இந்த தார அங்க அப்பா வாங்கிக்கோ, தேங்க்ஸ் சொல்லு, அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லுமா, அம்மா குடுமா, அம்மா குடுமா, காசு வித்தியாமா, இது என்னம்மா காசு, அடிக்கிற அம்மாவ காசு கேளு, காசு தாக்கல் என் வீட்டில் இதுக்கு அதிர்ஷமாவு. எதுல பேசுங்க, கருப்பட்டியா கருப்பட்டி நல்லா தானே இருக்கு, எண்ணெய் ஊத்தி அதிர்ஷம் மேல இவ்வளவு புதினா துவையல் நமக்குதா, வை போமா வீட்டுக்கு, நானும் குழம்பு குழம்பே அவ்வளவுதான். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா இப்படிதான் போச்சு. அஃப்ரீன் வந்தவுடனே வாட்டர்மெலனும் கட் பண்ணி கொடுத்துட்டேன்.